ஹேஸ்குலஸ். பொதுவாக நாம் யூஸ் பண்ணுற யூஎஸ்பி கேபிள்லையும் யூஎஸ்பி பென்ட்ரைவ்லையும் யூஎஸ்பி 1, யூஎஸ்பி 2, யூஎஸ்பி 3 என்று நிறைய யூஎஸ்பி வெர்ஷனில் யூஸ் பண்ணுறோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். நாம் யூஎஸ்பி கேபிள்ஸை கம்ப்யூட்டரில் இருந்து ஃபோனுக்கு டேட்டா ஃபைல்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும் அப்புறம் ஃபோன் சார்ஜிங்க்கும் யூஸ் பண்ணுறோம். இந்த யூஎஸ்பி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே ஒரு ஹோஸ்ட் கேஸ் மெதட்டில் தான் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது. அப்படியேண்டா டேட்டா ட்ரான்ஸ்ஃபரை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய டிவைஸை ஹோஸ்டல் என்றும் ஹோஸ்டால் ஆக்சஸ் பண்ணக்கூடிய டிவைஸை கெஸ்ட்னு சொல்கிறோம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோம்டா, ஒரு கம்ப்யூட்டரையும் ஃபோனையும் கனெக்ட் பண்ணும்போது கம்ப்யூட்டரை ஹோஸ்டாகவும் ஃபோனை கெஸ்டாகவும் சொல்கிறோம். இந்த யூஎஸ்பி கேபிள் எல்லாமே நிறைய டைப்பில் பார்க்கலாம். டைப் ஏ கேபிள், டைப் பி கேபிள், டைப் பியிலையும் மினி யூஎஸ்பி, மைக்ரோ யூஎஸ்பி என்று இருக்குது. அப்புறம் டைப் சி கேபிள். இந்த டைப்ஸ் எல்லாமே ஒரு யூஎஸ்பி ப்ரோட்டோக்காலில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த யூஎஸ்பி ப்ரோட்டோக்கால் வேர்ஷனை ஒவ்வொரு ஏலையும் அப்கிரேட் பண்ணி யூஎஸ்பி 1, யூஎஸ்பி 2, யூஎஸ்பி 3, யூஎஸ்பி 3.1 என்று ரிலீஸ் பண்ணாங்க. ஒவ்வொரு வேர்ஷன்லேயும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை அதிகரித்தாங்க. யூஎஸ்பி 1ல 12 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட்லையும் யூஎஸ்பி 2ல 480 மெகாபிட்ஸ் பெர் செகண்ட்லையும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடு இருந்துச்சு. அப்புறம் யூஎஸ்பி 3லேருந்து யூஎஸ்பி 4 வரைக்கும் வேர்ஷனை இன்க்ரீஸ் பண்ணி டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஸ்பீடை 20-40 ஜிகா பிட்ஸ் பெர் செகண்ட் வரைக்கும் அதிகரித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இதனால் ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் கொண்டு வந்தாங்க. இப்போ எப்படி யூஎஸ்பி 2.0 வெர்ஷன்லேருந்து யூஎஸ்பி 3.0 வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணாங்கன்னு பார்ப்போம். யூஎஸ்பி 2ல 4 பின் கொடுத்துருந்தாங்க. அதில் ஒரு பின் வோல்டேஜ் சப்ளைக்கும், 2 பின் ஹோஸ்ட்லேருந்து கெஸ்ட்டுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கும், அப்புறம் 1 கிரவுண்ட் பின்னாகவும் கொடுத்துருந்தாங்க. யூஎஸ்பி 3ல 9 பின் கொடுத்துருந்தாங்க. யூஎஸ்பி 2ல கொடுத்துருந்த மாதிரி 4 பின்னும், அதுக்கு எக்ஸ்ட்ராவாக 2 சூப்பர் ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பின்னும், 2 சூப்பர் ஸ்பீட் டேட்டா ரிசீவர் பின்னும், ஒரு ஓடிஜி பின்னும் கொடுத்துருந்தாங்க. இந்த ஓடிஜி பின் தான் எந்த டிவைஸ் ஹோஸ்டாகவும் எந்த டிவைஸ் கெஸ்ட்டாகவும் இருக்கணும்னு டிசைட் பண்ண யூஸ் ஆகுது. இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், எப்படி யூஎஸ்பி 2ல ஓடிஜி பின் இல்லாமல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்குதுண்டு. யூஎஸ்பி 2ல டீஃபல்ட்டாகவே யூஎஸ்பிஏ ஹோஸ்ட்டாகவும் மற்ற சைடில் இருக்கிற மினி யூஎஸ்பியோ அல்லது மைக்ரோ யூஎஸ்பியோ கெஸ்ட்டாகவும் ஃபங்க்ஷன் ஆகும். யூஎஸ்பி 3க்கு அப்புறம் வந்த வெர்ஷன் எல்லாத்துக்குலேயுமே ஓடிஜி பின் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நாம் கனெக்ட் பண்ணுற டிவைஸில் யூஎஸ்பி 3 சப்போர்ட் இருந்தால் தான் ஃபாஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரும் அண்ட் ஓடிஜி பின் சப்போர்ட்டும் பண்ணும். யூஎஸ்பி கனெக்ட் பண்ணுற போர்ட்டில் ஒயிட் இருந்தால் அது யூஎஸ்பி 1 என்றும், பிளாக் இருந்தால் அது யூஎஸ்பி 2 என்றும், ப்ளூ இருந்தால் அது யூஎஸ்பி 3 என்றும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ வர டிவைஸில் டைப் சி கேபிள்ஸ் எல்லாமே யூஎஸ்பி 3 ப்ரோட்டோக்கால் வேர்ஷனில் தான் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகே ஸ்காலர்ஸ், உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்புறம் எல்டி தீர சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் நாலேஜை வளர்த்துக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.